friends, welcome back to Art and Lifestyle. இன்னைக்கு நான் இந்த வாலை தான் மேக்ஓவர் பண்ண போறேன். இந்த வால் பாத்தீங்கன்னா எங்களோட வீட்டு பூஜா அறை. ஸோ இப்போ நார்மலாக எல்லா ரூம்லையும் எப்படி பெயிண்ட் பண்ணிருக்கோமோ அதே மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கோம். பட் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாமி கும்பிடும் போது தீபம் ஏற்றுவோம், அதே நேரத்தில் கற்பூரம்லாம் ஏற்றி சாமி கும்பிடுவோம். ஸோ அதில் வர அந்த புகழ்லாம் சேர்ந்து இந்த செவத்தையே ரொம்ப அழுக்காக இருக்க மாதிரி பிளாக் பிளாக்காக இருக்கும். ஸோ நான் இதை ஓகே தொடச்சா போயிடும் அப்படின்னு பார்த்தா, தொடக்கும் போது எல்லா இடத்துலையும் படிஞ்சு எல்லா இடமும் பிளாக் ஆயிடுச்சு. ஸோ இதை தான் நான் இப்போ மேக்ஓவர் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் நான் பெயிண்ட் பண்ணாலும் கண்டிப்பாக இதே பிரச்சனை திரும்ப வரும். ஸோ அதனால் இந்த வாலில் நான் ஸ்டிக்கர் பண்ண போகிறேன். ஸ்டிக்கரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, யார் வேணால் பண்ணலாம். ஒரு சில விஷயம் மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணிட்டோம்னா போதும், ஸ்டிக்கர் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ரெண்டு ஸ்லாபுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஸ்டிக்கரிங் பண்ணுறோம், அதுக்கு இடையில என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதோ, அதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ தட் நீங்கள் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த வீடியோ. ஸோ நம்ம வீட்டு பூஜை அறைக்கு உடன் டிசைனில் இருக்க வால் ஸ்டிக்கர் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். என்ன ரீசன்னா, மோஸ்ட்லி பூஜை ரூம் உடனில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து உடன் ஃபினிஷிங்லேயே இருக்கட்டும், அது மட்டும் இல்லை இதுக்கப்புறம் புகை படைஞ்சாலும் வெளியே தெரியாது இல்லையா. ஸோ அதனால தான் டார்க் கலரில் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வால் ஸ்டிக்கர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது வந்து யூஸ்வலாக லேபிளில் எப்படி பின்னாடி ஒரு பேப்பர் இருக்குமோ அதே மாதிரி இது பின்னாடி ஒரு பேப்பர் பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ண வேண்டியதான் வாலில். ஒரே நேரத்தில் எல்லா ஸ்டிக்கரையும் பிரிச்சிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லெவலாக பிளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி இல்லைன்னா சாஃப்டான துணி எதுனாலும் ஓகே எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக நீட்டாக பேஸ்ட் பண்ணிடலாம். ஸ்டிக்கரை ஒட்டும் போதும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டு பிரிச்சுட்டு ஓட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், நமக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு ஸ்லாப் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் சொன்னேன் இல்லையா. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும் போதே ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப நீட்டாகவும் வந்துச்சு. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வால் ஸ்டிக்கரிங் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயம், ஒரே நாளில் ஸ்டிக்கரிங் முடிஞ்சிடும். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப நீட்டாக இருக்கும் பண்ணதுக்கப்புறம். நம்ம நிஜமாகவே பெயிண்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ வீடே பார்க்க ரொம்ப நீட்டாக தெரியும். வால் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டும் போது இந்த மாதிரி பபிள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் லைட்டாக அப்படி பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட் கிளாத்தை வச்சு லைட்டாக ரப் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த ஏர்பிள்ஸ் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஆகிடும், நம்ம ரியல் வால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும், ஸ்டிக்கர் ஒட்ட மாதிரியே இருக்காது. ஸோ மேக்ஸிமம் இந்த ஏர் பபிள்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும். மற்றபடி இதில் வேறு எந்த பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டிசைன்ஸ் மட்டும் இல்லை, மார்க்கெட்டில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஒரே டிசைனில் நாலஞ்சு கலர்ஸ் இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது, பேட்டர்ன்ஸும் நிறைய இருக்குது, 3D ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு என்ன தேவையோ அது மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். ஈவன் ஆன்லைன் மூலமாகவும் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் ஆன்லைன் மூலமாக தான் வாங்கினேன். ஸ்டிக்கர் ஒட்டுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இதில் ஆயில் இல்லைன்னா ஏதாவது தண்ணி ஊற்றிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு துணியை வச்சு வைப் பண்ணாலே போதும், அது தண்ணியோ இல்லை ஆயிலோ அது போயிடும். இல்லை அழுக்கு படிஞ்சிருச்சு அப்படின்னா கூட ஒரு வெட் டவல் வச்சு தொடச்சாலே அந்த அழுக்கு போயிடும். நமக்கு வாலை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இந்த வால் ஸ்டிக்கரை ஆன்லைனில் தான், அதாவது அமேசானில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 61 cm x 300 cm, எக்ஸ்ட்ரா லார்ஜ். அண்ட் ஆஃபரும் இருந்துச்சு. இது நான் டோட்டலாக வந்து 3 rolls வாங்கினேன். இந்த ரோலே ஒரு 1 month முன்னாடி வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு ரோல்லே அது 300 something இருந்துச்சு. பட் இந்த டைம் நான் வாங்கும் போது ஆஃபர் இருந்ததுனால 3 rolls வாங்கினேன், அரௌண்ட் 700.
ஸ்க்ரேச் வர இடத்துலலாம் நீங்கள் ஜஸ்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணி அந்த இடத்த மட்டும் நீங்கள் கட் பண்ணிடலாம். ரொம்ப நீட்டாகவே இருக்கும். ஸோ ஃபுல் ஸ்டிக்கரும் பிரிச்சுட்டு ஓட்டும்போது இந்த மாதிரி ஸ்டிக்கரோட ஸ்டிக்கரை ஒட்டி நமக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும். ஸோ அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டு ஓட்ட சொன்னேன். பட் இப்போ எனக்கு ஒரு சைடு ஃபுல்லாக நான் ஒட்டிட்டேன். ஸோ அந்த ஸ்டிக்கரையும் நான் ஃபுல்லுத்தையும் இன்னொரு சைடையும் ஒட்டுறதுனால நான் முன்னாடி எல்லாத்தையும் பிரிக்க வேண்டியதாக போச்சு. பட் அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் ரிமூவ் பண்ணாலே வந்துடும். எனக்கு டோட்டலாக இது பண்ணுறதுக்கே 2.5 rolls தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ ஃபைனலாக என்னோடய வாலை நானே ஸ்டிக்கர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஸ்டிக்கரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நீட்டாகவே வந்திருக்கு. இந்த வால் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் ஆர்ட் அண்ட் லைஃப் ஸ்டைல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.